கதவு அத்தியாயம் 5. சாதனையினால் வந்த சோதனை. மாதவன் வீட்டினுள் நுழைந்தபோது ஆஃபீஸிலிருந்து வந்திருந்த ராகவன், கனகம், லட்சுமி மூவரும் நடையிலேயே கவலையுடன் காத்திருந்தார்கள். தினம் தான் வருவதை விட இன்று அதிக நேரமாகிவிட்டது என்பதை உணர்ந்த மாதவன் தன்னால் பெரியவர்கள் கவலைப்படும்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டான். கனகம் எரிச்சலுடன் கேட்டாள், ஏண்டா மாது, ஆஃபீஸிலிருந்து வருவதற்கா இவ்வளவு நேரம்? இன்னும் எங்கேயாவது போயிருந்தாயா? ஆமாம், அவனை கேள். வெளியே போன வயது வந்த பெண் இன்னும் வீட்டுக்கு வந்து சேர்ந்த பாடில்லை. அவளை கண்டித்து சீர்திருத்த முடியவில்லை உங்களால். எல்லாவற்றுக்கும் இவனையே மிரட்டி அடக்கி உள்ளே தள்ளுங்கள் என்று மாமா பரிகாசமும் கோபமும் கலந்த குரலில் கூறினார். மாதவன் துணுக்குற்றான். என்ன, மாலதி இன்னும் வீட்டுக்கு வரவில்லையா? உஷா கூட வீட்டில் இருக்கிறாள், இவள் மட்டும் எங்கே போயிருப்பாள்? ராகவனும் மாதவனும் மட்டும் சாப்பிட்டார்கள். பெண்கள் இருவரும் சாப்பிடாமல் மாலதிக்காக காத்திருந்தார்கள். ராகவன் சாப்பிட்ட பின்பு மாடியில் உள்ள தம் அறைக்கு போகாமல் வாசல் வராந்தாவில் சாய்வு நாற்காலி போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டார். வாசர் கதவையும் பூட்டி சாவியை தம் கையில் வைத்து கொண்டார். அவர் அப்படியே தூங்கினாலும் யாரும் அவருக்கு தெரியாமல் கதவை திறக்க முடியாது. மாதவன் நடக்கப் போகும் ரகளைக்கு பயந்து மாடியில் உள்ள மாமாவின் அறைக்கு போய்விட்டான். கனகமும் லட்சுமியும் கையை பிசைந்து கொண்டு வேதனைப்படுவது பரிதாபமாக இருந்தது. அவன் அந்த அறையில் இருந்த ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தானே தவிர அவன் கவனமெல்லாம் கீழே ஏதாவது சந்தடி கேட்கிறதா என்பதிலேயே இருந்தது. மணி 9 ஆகிவிட்டது. லட்சுமி மாடிக்கு வந்தாள். மாதவா, நீ உஷாவின் வீட்டுக்கு போயாவது பார்த்து கொண்டு வருகிறாயா? எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. மாமாவின் கோபமும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்று வேதனையுடன் கேட்டாள். உஷாவின் வீட்டில் கூட அவள் இல்லை மாமி என்று கூறினான் மாதவன். உனக்கு எப்படி தெரியும் என்று லட்சுமி வியப்புடன் கேட்டாள். மாதவன் தன்னையே நொந்து கொண்டான். பெரியவர்களிடம் உண்மையை ஒப்புக்கொள்ள தைரியமில்லாத தன்னை போன்றவர்கள் மறைப்பதற்கும் இப்படி திறமை இல்லாமல் இருந்தால் மிகவும் கஷ்டந்தான் என்பதை உணர்ந்தான். பிறகு நிதானமாக சொன்னான், உஷாவும் அவள் அப்பாவும் காரில் எங்கேயோ போய்கொண்டிருந்ததை நான் வரும்பொழுது பார்த்தேன். பாவம் லட்சுமி அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து விட்டாள். மாதவன் ஏதோ நினைவு வந்தவன் போல் மாடி வராந்தாவில் வந்து நின்று கொண்டு பக்கத்து வீட்டு சந்துருவை கூப்பிட்டான். என்ன அண்ணா என்று கேட்டுக்கொண்டே அவன் தங்கள் வீட்டு வராந்தாவில் வந்து நின்றான். அவன் மாலதியை அக்கா என்று கூப்பிடுவது போல் மாதவனை அண்ணா என்றுதான் அழைப்பான். மாலதி இன்று எங்கேயாவது போகப் போவதாக உன்னிடம் சொன்னாளா என்று மாதவன் கேட்டான். லட்சுமியும் சந்துருவின் குரலை கேட்டு எழுந்து அங்கே வந்தாள். இல்லையே அண்ணா என்று கூறிய சந்துரு, ஓஹோ, மாமா வாசலில் பூட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பது கூட மாலதியை வரவேற்கத்தானோ என்று மீண்டும் தானே கேட்டான். ஆமாம் என்று கூறிய மாதவன் உள்ளே வந்துவிட்டான். மாதவனுக்கும் உண்மையில் கவலை பிடித்து கொண்டது. கீழே இறங்கினான். மாமா, நீங்கள் மாடிக்கு போய் தூங்குங்கள், மாலதி வந்தால் நான் கதவை திறக்கிறேன் என்று கூறினான். கதவை திறப்பதற்காக இங்கே நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று உனக்கு யார் சொன்னார்கள்? நீங்கள் யாரும் திறக்காமல் இருப்பதற்காகத்தான் நான் இங்கே காவல் இருக்கிறேன். அவள் வந்து கதவை தட்டட்டும், திறக்கப்படாது என்று அழுத்தம் திருத்தமாக மாமா கூறியதும் மாதவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. லட்சுமி கனகத்தின் பக்கம் திரும்பி பார்க்க கூட தைரியமின்றி மீண்டும் மாடிக்கே போய் உட்கார்ந்து கொண்டாள். இப்படியும் ஒரு பெண் வகையாக மாட்டிக்கொள்வாளா என்று நினைத்து கொண்டே மாலதிக்கு கிடைக்க போகும் வரவேற்பை எதிர்பார்த்து மாதவன் உட்கார்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து வராந்தாவில் ஏதோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டு மாதவன் வியப்புடன் வராந்தா பக்கம் வந்தான். இந்த வீட்டுக்கும் சந்துரு வீட்டுக்கும் இடையில் 3 அகலத்தில் ஒரு சிறிய சந்து உண்டு. இருட்டில் ஓர் உருவம் சந்துரு வீட்டு கைப்பிடி சுவரிலிருந்து இவர்கள் வீட்டு வராந்தாவின் கைப்பிடி சுவருக்கு இடையில் உள்ள அந்த சந்தை ஒரே தாண்டாக தாண்டி தாவுவதை கண்டான். மாதவன் சந்தேகத்துடன் வராந்தா விளக்கை போட்டான். அவன் எதிர்பார்த்தபடி அது மாலதியேதான். உண்மையில் இவள் பெண்தானா என்ற கேள்வி மனத்தில் எழ மாதவன் பிரமித்து நின்றுவிட்டான். மாலதி மெல்லிய குரலில் கூறினாள், மாது, சந்துரு தெருக்கோடியிலே எனக்காக காத்திருந்தான். அப்பா கோபத்துடன் வாசலில் காத்திருப்பதே கூறினான். டாக்ஸியை அங்கேயே திருப்பி அனுப்பிவிட்டேன். அவனுடன் அவன் வீட்டுக்கு சென்றேன். எப்படி அப்பாவுக்கு தெரியாமல் நம் வீட்டுக்கு வருவது என்று தவித்தேன். பிறகு திடீரென்று இந்த ஐடியா தோன்றியது. முதலில் சந்துரு பயந்தான். ஆனால் நான் தைரியமாக இருக்கவே வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டான். எப்படி என் ஐடியா என்று பெருமையுடன் கூறிக்கொண்டாள்.
அவள் அத்தனை நேரம் கழித்து டாக்ஸியில் துணையில்லாமல் வருவது என்பதே ரசிக்கும்படி இல்லை. அதற்கு மேல் இந்த சந்தை தாண்டி குதித்ததை ஒரு பெருமையாக கருதி பேசுகிறாளே. இவள் கீழே விழுந்து கையையோ காலையோ சேதப்படுத்தி கொண்டிருந்தால் அத்துடன் தான் போகும் என்று என்ன நிச்சயம்? உயிருக்கே ஆபத்து வராதிருக்க இவள் என்ன சாகாவரமா வாங்கி வந்திருக்கிறாள்? மாதவன் தன்னை அறியாமல் அந்த சந்தை குனிந்து பார்த்தான். என்ன தலை சுற்றுகிறதா என்று மாலதி கிண்டலாக கேட்டாள். எனக்கு தலை சுற்றவில்லை என்பதை நிரூபிக்க நானும் இங்கிருந்து சந்துரு வீட்டுக்கு குதித்து நிரூபித்து காட்ட வேண்டுமா என்ன என்று எரிச்சலுடன் நினைத்த மாதவன், அது சரி, இப்பொழுது மட்டும் மாமாவுக்கு பதில் சொல்ல வேண்டாமா என்றான். இப்பொழுதும் மாமாவினுடைய கோபத்திலிருந்து அவள் தப்பவில்லை என்பதை அவன் அவளுக்கு நினைவுபடுத்தினான். நான் மாடியிலேயே பின்பக்கம் படுத்து கொண்டிருந்தேன், அப்படியே தூங்கிவிட்டேன் என்று சொல்லிவிட போகிறேன் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டு பக்கம் திரும்பி சந்துருவுக்கு டாடா காட்டும் பாவனையில் கையசைத்தாள். அவனும் பதிலுக்கு கையசைத்து விட்டு உள்ளே போனான். பின்புறம் மாடியில் ஒரு சிறிய அறை இருக்கிறது. அந்த அறை பக்கம் மாமா போகும் வழக்கமில்லை. இவளுடைய பொய்யை அனுசரித்து ஏதாவது சாக்கு சொல்லி அவன் தாயும் மாமியும் மாமாவின் கோபத்திலிருந்து மாலத்தியை காப்பாற்றி விடுவார்கள். ஆனால் மாமா அதை நம்புவாரா? இன்னும் இவள் இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தாள் என்பதை சொல்லவில்லையே என்று நினைத்த அவன் மாலத்தி இருந்த திசையை நோக்கினான். அவள் கீழே இறங்கி சென்றிருந்தாள். மாமா படுப்பதற்காக மாடிக்கு வந்தவுடன் மாதவன் கீழே இறங்கிவிட்டான். கீழே மாலத்தியை இருவருமாக குறுக்கு கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யாரை துணை கூட்டிக் கொண்டு சினிமாவுக்கு போனாய்? லட்சுமி கேட்ட கேள்வியினால் அவள் சினிமாவுக்கு போயிருந்தாள் என்பது மாதவனுக்கு விளங்கியது. மாலத்தி துளி கூட தடுமாற்றமின்றி சட்டென்று பதில் கூறினாள். உஷாவுடன் தான் போனேன். படுக்கையை போட்டு அங்கே படுத்து கொண்டிருந்த மாதவனின் மனம் பொய் பொய் என்று அதை கேட்டதும் அலறியது. ஐயோ மாலதி, பெற்ற தாயிடமே பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாயா என்று தன்னுள்ளே புலம்பினான். உடனே அவன் மனம் அவனை இடித்து காட்டியது. நீ மிகவும் யோக்கியனா? பெரியவர்களுக்கு தெரியாமல் உனக்கு கல்யாணமே பேச கிளம்பி விட்டாயே. வந்தவுடனேயாவது சொன்னாயா? நீ கூடத்தான் பெற்ற தாயிடமே மறைத்திருக்கிறாய். மாதவனுக்கு ஏனோ உஷாவின் மேல் எரிச்சல் வந்தது. தன் தாயிடமிருந்து தன்னை பிரிக்கிறாள் என்று ஆத்திரம் வந்தது. முதல் முதலாக அவன் தன் தாயிடம் ஒரு விஷயத்தை மறைத்து விட்டான். அதற்கு காரணம் அந்த உஷா. இப்பொழுதே இந்த கதி என்றால் உண்மையிலேயே அது நடந்தும் விட்டால்? மாதவன் தன்னை அறியாமல் அம்மா அம்மா என்று முனகினான். மாலதி பசியில்லை என்று சொல்லிவிடவே கனகமும் லட்சுமியும் சாப்பிட போயிருந்தார்கள். மாலதி மட்டும் கூடத்தில் இருந்தாள். மாதவனின் நுணகல் சத்தம் கேட்டு சட்டென்று திரும்பினாள். என்னடா தலைவலியா என்று கேட்டாள். அவன் வழக்கம் போல் மௌனமாக இருந்தான். மாலதி வந்து அவனருகில் உட்கார்ந்தாள். மாது, வேடிக்கை தெரியுமா? குருக்கா மாதிரி காவல் காத்த அப்பா என்னை பார்த்ததும் சீறி விழுந்தார். நான் கொட்டாவி விட்டு கொண்டே தூக்க கலக்கத்தோடு பேசுவது போல நடித்தேன். அவரும் நம்பிவிட்டார். கூடிய சீக்கிரம் என் கொட்டத்தை அடக்கப் போவதாக சபதம் செய்துவிட்டு போனார் என்று கூறி மெல்லிய குரலில் சிரித்தாள். அவள் அருகில் உட்கார்ந்திருந்ததால் படுத்து கொண்டிருந்தவன் கூச்சத்துடன் எழுந்து உட்கார்ந்து கொண்டான். மாமா கூறியதை தன்னுள் ஒருமுறை நினைத்து பார்த்து கொண்ட அவன், மாமா இவள் கூறியதை நம்பிவிட்டார் என்று அர்த்தமாதற்கு என்று தனக்குள் சொல்லி கொண்டான். உடனே தான் அவள் கூறியதை நம்பவில்லை என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் போல் தோன்றியது. ஒரு நிமிஷம் அவள் ஏதாவது தன்னை துச்சமாக பேசி சண்டை போட போகிறாளே என்று தயங்கினான். அடுத்த நிமிஷம் தைரியமாக ஆனால் மெதுவான குரலில் கேட்டான், உஷாவுக்கு அட்லீஸ்ட் நீ சினிமாவுக்கு போனாய் என்றாவது தெரியுமா? மாலதி அவனை முறைத்து பார்த்தாள். என்னடா மனசுக்குள்ளே பெரிய ஜேம்ஸ் பாண்ட்னு நினைப்போ, வர வர உனக்கு தைரியம் அதிகமாகிறதே. இன்னொரு தடவை என் ஜோலிக்கு வந்தாயானால் தெரியும் சேதி என்று பொறிந்து கொட்டினாள். மாதவன் போர்வையை எடுத்து தலைமுதல் கால் வரை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டான். உள்ளே இருந்த லட்சுமி மாலதி என்று உரத்த குரலில் பெண்ணை கூப்பிட்டு கண்டித்தாள். அன்று மாலத்தியும் அவள் தோழிகளும் கல்லூரியிலிருந்து நேராக ஏதோ ஹிந்தி படத்துக்கு போவதாய் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் உஷா தன் வீட்டுக்கு யாரோ வரப்போகிறார்கள் என்று கூறி கடைசி நிமிஷத்தில் மறுத்துவிட்டாள். காலேஜிலிருந்து சீக்கிரமே வீட்டுக்கு போய்விட்டாள். மாலதி தன் மற்ற தோழிகளுடன் படத்துக்கு போயிருந்தாள். மறுநாள் காலையில் அவர்களிடம் வீட்டில் தான் செய்த ஸ்டண்ட் வேலையை பெருமையுடன் சொல்லி கொண்டிருந்தாள். உஷாவும் அப்பொழுது அங்கே இருந்தாள்.
சரசா, தியேட்டரில் நீ செய்த ஸ்டண்ட் போதாதென்று வீட்டிலும் ஸ்டண்ட் செய்ய உனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததென்று சொல்லு என்று மாலதியை பாராட்டினாள். தியேட்டரிலே ஸ்டண்ட் செய்தாளா, அது என்ன? உஷா வியப்புடன் கேட்டாள். மாலதி அலட்சியமாக கூறினாள், சின்ன விஷயம், இதை போய் பெரியதாக சொல்கிறாள். என் பின்னால் உட்கார்ந்திருந்த ஒரு ரோக் சும்மா என் சீட்டிலே காலை நீட்டுவதும் என் பின்னலை இழுப்பதுமாக இருந்தான். பொறுத்து பொறுத்து பார்த்தேன். அந்த ரோக் என் கழுத்தின் பின்புறம் நெருடினதும் எனக்கு பொறுக்க முடியவில்லை. என் ஸ்லிப்பரை கழற்றினேன், அவன் கை மேலேயே போட்டேன். ஐயையோ, தியேட்டரில் அமர்க்கள்ளம் ஏற்படாமல் இருந்ததா என்று உஷா பரபரப்புடன் கேட்டாள். அந்த ஆள் சத்தம் செய்யாமல் நழுவி போய்விட்டான். அமர்க்கள்ளம் ஏற்பட இடமில்லாமல் போய்விட்டது. இத்தனைக்கும் அந்த ஆள் டீக்காக ட்ரெஸ் செய்து கொண்டிருந்தான் என்று கூறிய உமாவின் குரலில், இந்த காலத்தில் மனிதர்களை அவர்களுடைய உடையை பார்த்து மதிப்பு போட முடிவதில்லை என்ற எரிச்சல் மேலோங்கி இருந்தது. மாலதியின் துணிச்சலான செய்கையை உஷா வரவேற்கவில்லை என்பது அவள் முகத்தில் இருந்து நன்றாக தெரிந்தது. என்னதான் அவன் செய்தது தவறாக இருந்தாலும், நீ இந்த மாதிரி பொது இடங்களில் ஒருவரை அவமதித்து வம்பை விலைக்கு வாங்கியிருக்க கூடாது. உனக்கு அவனை தண்டிக்க உரிமை இல்லை. மேனேஜரை அழைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று கண்டித்தாள். சரிதான் போடி, அன்று துரியோதனன் சபையிலே திரௌபதி ஹா கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா என்று அலறி அழுதார் போல, நானும் ஹா மேனேஜர் சார், ஹா தியேட்டர் மேனேஜர் என்று அழுது அலறி அமர்க்கள்ளப்படுத்தி ஊரை கூட்டி எனக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கொண்டிருக்க வேண்டும். கையும் களவுமாக அந்த ஆளை பிடித்து தண்டிப்பதை விட்டு அந்த மேனேஜர் விசாரணை என்று ஆரம்பிப்பான். அந்த ஆசாமி, நான் அப்பாவி, எந்த பாவமும் நான் அறியேன், இந்த பாவை யார் என்று கேட்டாலும் கேட்பான். இல்லாவிட்டால் ஒருபடி மேலேயே போய், பெண் என்று கூட உலகத்திலே ஒன்று உண்டா என்று சாது போல் கேட்பான். இதில் வேடிக்கை பார்த்தவர்கள் இப்படி ஒரு கட்சி, அப்படி ஒரு கட்சி என்று பேசுவார்கள். அப்புறம் தியேட்டரிலே ஓடும் சினிமாவுக்கு மதிப்பு இருக்காது. எங்கள் கதையை சினிமா மாதிரி எல்லாரும் பார்த்துவிட்டு போய் சேருவார்கள். இவ்வளவு தூரம் வளராமல் அந்த ஆசாமி ஓடியது என் பாதுகை பிரயோகத்தின் மகிமைதான் என்று கதா காலட்சேபம் மாதிரி ராகம் போட்டு நீட்டி முழக்கி கூறினாள். எல்லாரும் கொல்லென்று சிரித்து விட்டார்கள். உஷாவுக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. போடி மாலதி, உன்னுடன் பேச என்னால் முடியாது. மொத்தத்தில் உன்னை என்ன நினைப்பது என்றே புரியவில்லை. உன் அத்தானை போல சாதுவாக இருந்தாலும் இழப்பம் செய்கிறாய், இந்த மாதிரி அடாவடி ஆளாக இருந்தாலும் அவமதிக்கிறாய் என்றாள். ஐயையோ உஷா, மறந்தே போனேன். நீயும் சினிமாவுக்கு வந்ததாக எங்கள் அம்மாவிடம் சொல்லிவிட்டேன். எங்கள் அம்மா உன்னை இது விஷயமாக எப்பொழுது கேட்டாலும் நீயும் அதே மாதிரி சொல்ல வேண்டும். ஏன் அப்படி பொய் சொன்னாய் மாலதி? எங்களுடன் சென்றதாக உண்மையை சொன்னால் உங்கள் வீட்டில் திட்டுவார்களா? ஏன், எங்கள் துணைக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாதா? உமாவின் கடுமை அவள் குரலில் ஒலித்தது. நான் என்ன செய்வது உமா, நம் குரூப்பில் உஷாதான் மிகவும் நல்லவள், மடத்துக்கு இடமளித்தவள், நாணத்துக்கோர் பிறந்த இடம் அவள், பயிர்ப்புக்கோர் புகுந்த இடமும் அவளே. அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. எங்கள் குடும்பத்தாரின் அபிப்பிராயங்கள் இவை. மற்ற உங்களை எல்லாரையும் என் குரூப்பில் சேர்த்து விட்டார்கள். அதை நினைத்து நான் எனக்காக அல்ல, உங்களுக்காக வருந்தத்தான் செய்கிறேன். உஷாவை தவிர மற்றவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். உஷா முகம் சிவக்க, மாலதி, ஓவராக சொல்லாதே, உன் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அப்படி நினைக்கிறார்கள் என்றாள். ஃபிஷிங் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ் என்று குறும்புடன் மொழிந்த மாலதி, உஷா, சுருக்கமாக சொல்ல போனால் நீ ஒரு கோல்டன் ஸ்டார், இந்த நான்கு பேரும் சில்வர் ஸ்டார். அடியாள் மட்டும் லாங் டங் என்று லா என்பதை அழுத்தம் கொடுத்து நீட்டி சொல்லிவிட்டு என்று அரைகுறையாக நிறுத்தினாள் மாலதி. உஷா ஆவலுடன், என்று ஏன் நிறுத்திவிட்டாய், மேலே சொல்லேன், யாருக்கு அபிப்பிராயம் என்று கேட்டாள். நம் லெக்சரர் நித்ய கர்ப்பிணிக்கு அபிப்பிராயம் என்று அவள் கூறி முடித்தவுடன் உஷா ஏமாற்றத்துடன் முகத்தை திருப்பி கொண்டாள். சில்வர் ஸ்டார்களின் சிரிப்பொலிகள் சிதறின. நித்ய கர்ப்பிணி என்று அவர்கள் குறிப்பிட்ட லெக்சரருக்கு பேரும் நித்யாதான். ஒரே ஒரு நாள் தெரியாதனமாக கல்லூரிக்கு மாங்காயை நறுக்கி எவர் சில்வர் டப்பியில் போட்டுக்கொண்டு வந்திருந்தாள். பாவம், யாரும் சும்மா கொடுத்தார்களோ அல்லது அந்த லெக்சரரை விலைக்கு வாங்கினாளோ தெரியாது. அவள் வரும்போது எதிரில் வேகமாக வந்த மாலதி லெக்சரர் வருவதை கவனிக்காமல் அவள் மேல் மோதிக்கொண்டாள். அந்த மாங்காய் டப்பி பெருத்த சத்தத்துடன் கீழே விழுந்து அதிலிருந்து மாங்காய் துண்டுகள் நான்கு பக்கங்களிலும் சிதறின.
பொங்கும் சிரிப்பை அடக்கி கொண்டு மாலத்தியும் அவள் தோழிகளும் அவற்றை பொறுக்கி எடுத்து லெக்சரருக்கு உதவி செய்தார்கள். அசடு வழிய நின்ற லெக்சரர் என்றும் இல்லாமல் தனக்கு மாங்காய் தின்னும் ஆசை ஏற்பட்ட துரதிர்ஷ்டத்தை நொந்து கொண்டாள். மாங்காய்களை ஒன்றுவிடாமல் பொறுக்கிய மாலதி யாரும் ஒரு துண்டு மாங்காயை கூட சாப்பிடக்கூடாது என்று உத்தரவு போட்டுவிட்டாள். அவளுக்கென்ன, சிரிக்காமல் கூறிவிட்டாளே தவிர அவளுடைய தோழிகள் பாவம் சிரிப்பை அடக்க பெரிதும் தவித்தார்கள். லீடர் மாதிரி மாலதி தன் தோழிகளுக்கு உத்தரவு போட்டவுடன் அவமானத்தினால் பாவம் அந்த லெக்சரருக்கு உடல் குறுகி மாமரம் ஒன்றிலேயே தூக்கு போட்டு கொண்டு உயிரை விட்டுவிடலாம் போல் தோன்றியது. அவள் அதை மறைக்கவோ என்னவோ, நான்சென்ஸ் மாலதி, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து நீயும் எடுத்துக்கொள். ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் நேரத்திலே மாங்காயை தின்று கொண்டிருந்தாள். அவள் பாடத்தை கவனிக்காத கோபத்திலே நானும் பிடுங்கி கொண்டேன். கிளாஸ் முடிந்ததும் கொடுக்க மறந்துவிட்டேன். நீங்கள்தான் சாப்பிடுங்களேன் பாவம் என்று கூறி காலி டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக நடந்து சென்றாள். பாவம், அந்த ஸ்தலத்திலேயே அந்த லெக்சரருக்கு நித்திய கர்ப்பிணி என்ற பெயர் சூட்டு விழா மாலதி தலைமையில் வெற்றிகரமாக நடந்தேறியது. மாங்காய் மசக்கையின் சின்னமாக கருதப்படுவதனாலும் அந்த லெக்சரருக்கு தொந்தி சற்று ஏற்பட்டு விட்டதாலும் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தார்கள். அதே பெயர் அந்த லெக்சரருக்கு நிலைத்து விட்டது. திடீரென்று உஷாவின் நினைவில் ஒரு விஷயம் உதயமாயிற்று. அவள் பரபரப்புடன் மாலதியை கேட்டாள், நான் உன்னுடன் சினிமாவுக்கு வந்ததாக யாரிடம் சொன்னாய்? என் அம்மாவிடமும் அத்தையிடமும் தான், எதற்காக கேட்கிறாய்? அப்பொழுது உன் அத்தானும் அங்கு இருந்தாரா என்று உஷா பரபரப்புடன் கேட்டாள். அத்தானா என்று கேட்ட மாலதி சில நிமிஷங்கள் யோசித்தாள். ஆமாம், அவனும் இருந்தான் என்று கூறினாள். ஐயையோ மாலதி, நீ பெரிய தவறு செய்து விட்டாய். நான் உன்னுடன் நேற்று சினிமாவுக்கு வரவில்லை என்பதும் நான் வீட்டில்தான் தங்கியிருந்தேன் என்பதும் உன் அத்தானுக்கு தெரியும். மாலதிக்கு இரவு மாதவன் தன்னை தான் போன சினிமா எது என்பதாவது அட்லீஸ்ட் உஷாவுக்கு தெரியுமா என்று கேட்டது நினைவு வந்தது. அவனுக்கு உண்மை தெரிந்திருக்கவே தான் அப்படி கேட்டிருக்கிறான். ஆமாம், அவனுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? உஷா, அவருக்கு தெரியும் மாலதி. என் அப்பாவை சந்திக்க அவர் எங்கள் வீட்டுக்கு நேற்று சாயந்தரம் வந்திருந்தார். அந்த சமயத்தில் நான் வீட்டில் இருந்ததை அவர் பார்த்திருக்கிறார். ஏனென்றால் அவரை வரவேற்று உபசரித்ததே நான் தான் என்று கூறினாள். மாலதி அவள் கூறியதை நம்பாதவள் போல் அவளையே முறைத்து பார்த்தாள். மாது எதற்கு உன் அப்பாவை சந்திக்க வந்தான்? அவள் குரலில் எல்லையில்லா வியப்பு ஒலித்தது. என்று தடுமாற்றத்துடன் முணங்கிய உஷா, எனக்கு தெரியாது. உன் அத்தான் ஆஃபீஸில் நண்பர் ஒருவர் இருப்பதாக என் அப்பா சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவரை பற்றி ஏதாவது தகவல் சொல்ல வந்திருக்கலாம் என்றாள். ஏன் மாலதி, உன் கம்ப்யூட்டர் கதை ஏதாவது எழுதியிருப்பாரா? அதை படமாக்க விலைக்கு வாங்க உஷாவின் அப்பா உன் அத்தானை வரவழைத்திருக்கலாம் என்று உமா கூறினாள். மாது கதை எழுதுகிறானோ இல்லையோ, இந்த உஷா நிச்சயமாக கதை அளக்கிறாள் என்று மாலதி உறுதியுடன் கூறினாள். உஷா பேச்சை மாற்றுவதற்காக கேட்டாள், மாலதி, நீ பொய் சொல்லி உங்கள் வீட்டில் தப்பித்து கொண்டாய். உன் அத்தான் உன்னை ஒன்றுமே கேட்காமல் சும்மாவாயிருந்தார்? ஏ உஷா, உன் சாமர்த்தியம் என்னிடம் நிச்சயம் பலிக்காது. நீ பேச்சை மாற்றினால் மட்டும் நான் ஏமாந்து விடுவேனா? மாதவனை கேட்டு தெரிந்து கொண்டு விடுகிறேன். வர வர என்னிடமே மறைக்க கற்றுக்கொண்டு விட்டாய். முன்மாதிரி நீ பழகுவதில்லை என்று கூறிய அவள் வீட்டுக்கு கிளம்பி விட்டாள். மாலதி, இரு, நானும் வருகிறேன் என்று உஷா கூறி இருவரும் மட்டும் தனியாக வீட்டுக்கு போக காரில் அமர்ந்தார்கள். மாலதியின் பார்வை தற்செயலாக கல்லூரி எதிரே உள்ள பஸ் ஸ்டாப் பக்கம் திரும்பியது. உடனே முகம் கடுகடுப்பாக மாறியது. ரோக்ஸ் கவுண்டல் என்று மாலதி திடீரென்று முணுமுணுப்பதை கேட்ட உஷா திகைப்புடன் அவள் பார்வை சென்ற இடத்தை கவனித்தாள். அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபன் இவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். உஷாவும் மாலதியும் தன்னை பார்த்து விட்டதை கண்டதும் காரை நோக்கி ஒய்யாரமாக அவன் நடந்து வந்தான். மாலதி மெல்லிய குரலில் அவசர அவசரமாக, உஷா, இவன்தான் அந்த தியேட்டரில் நேற்று என்று கூற ஆரம்பித்தவள் அவன் அருகில் வந்துவிட்டதனால் பாதியிலேயே நிறுத்திவிட்டாள். உஷா புரிந்து கொண்டு அவசரமாக போய்விடலாம் என்று நினைத்தாள். பிறகு சற்று தயங்கினாள். அவள் அந்த மாதிரி போவதனால் என்ன லாபம்? மாலதியை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கப் போகிறான். இந்த பகையும் ஆத்திரமும் அதிகம் வளரதான் போகின்றன. ஆனால் அவனுடன் அவள் நயமாக பேசினால் ஒருவேளை அவன் சமாதானமாகி மாலதியை மன்னித்து விடலாம். அவள் தன்னை அவமானப்படுத்தியதை மறந்து விடலாம்.
உஷா காரை கிளப்புவதை நிறுத்தினாள். அவன் நேராக மாலதி உட்கார்ந்திருக்கும் பக்கமாக வந்து நின்றான். உஷாவை அவன் கவனித்ததாகவோ சட்டை செய்ததாகவோ தெரியவில்லை. நிதானமாக மாலதியை வெறித்து பார்த்து கொண்டே, என்றாவது ஒரு நாள் என் கணக்கை தீர்த்து கொள்ள விரும்புகிறேன். அதுவரையில் எனக்கும் நிம்மதி கிடையாது. உன் பெயர் என்ன என்று கூட எனக்கு தெரியாது. அதனால் பரவாயில்லை. நீ யாராக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. நீயும் அந்த சந்தர்ப்பத்துக்காக ரெடியாக காத்து கொண்டிரு என்றான். என்ன மிரட்டுகிறாயா? மாலதி சீறினாள். உஷா ஜாடையாகவே அவள் கையை அழுத்தி எச்சரித்தாள். மாலதி லட்சியம் செய்யவில்லை. அவன் ஏளனமாக சிரித்தான். இதோ பார், நீ என்னை எந்த செருப்பாலே அடித்தாயோ அந்த செருப்பை விட மோசமான ஒன்றினால் உன்னை அடித்து என் காலின் கீழ் உன்னை தேய்கிறேன் பார். இது வெறும் மிரட்டல் அல்ல என்பது தெரிய அந்த மகத்தான சமயமே உனக்கு போதும் என்றும் நினைக்கிறேன். அப்படியானால் அந்த கணக்கிலே இதையும் சேர்த்து நினைவில் வைத்துக்கொள் என்று கூறிய மாலதி குனிந்து தன் கால் ஸ்லிப்பரை மீண்டும் கழற்ற முயன்றாள். உஷா பதை பதைக்கும் குரலில், ஐயோ மாலதி, நீ சற்று சும்மா இரேன் என்று அவளை அடக்கினாள். இதை கேட்டதும் அந்த வாலிபன் மெல்ல விசிலடித்து, ஐ சி, மாலதியா உன் பெயர்? மறக்க முடியாத பெயர் என்று ஏளனமாக கூறினான். உஷா அப்பொழுதுதான் தன் தோழியை அவனெதிரில் அவள் பெயரை சொல்லி கூப்பிட்டது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்தாள். அவனிடம் அவளே நயமாக பேச ஆரம்பித்தாள். மிஸ்டர், நீங்கள் யோசித்து பார்த்தீர்களேயானால் தவறு இவளுடையது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பொதுவான இடத்தில் ஒரு பெண்ணிடம் நீங்கள் பண்பு குறைவாக நடந்து கொண்டதை மறந்துவிட்டு பேசுகிறீர்களே, அது உங்களுக்கே சரியாக தோன்றுகிறதா? அவள் ஏதோ தனக்கு தோன்றிய முறையில் கோபத்தை காட்டிவிட்டால் நீங்கள் அத்துடன் அதை மறந்துவிட்டு வளர்த்தாமல் விடுவதே நல்லது. மேடம், அழகாகத்தான் பேசுகிறீர்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் தன்னை அவ்வளவு சுலபமாக நான் மறக்கும்படியாக செய்யவில்லையே. அதே மாதிரியே நானும் அவள் என்னை மறக்க முடியாதபடி செய்ய விரும்புகிறேன். உஷா பொறுமையை இழந்து கண்டிக்கும் குரலில் கூறினாள். மிஸ்டர், ஒரு பெண்ணை பயமுறுத்துவதும் தகாத முறையில் நடந்து கொள்வதும் அவ்வளவு சுலபம் என்றால் சட்டம்தான் எதற்கு, போலீஸ் தான் எதற்கு? அந்த வாலிபன் பரிகாசமாக உரத்த குரலில் சிரித்தான். சட்டம் குற்றம் நடந்த பின் விசாரிக்கிறது, தண்டனை அளிக்கிறது. கொலை செய்தவனை சட்டம் தூக்கில் கூட போடுகிறது. ஆனால் கொலை செய்துவிட்ட திருப்தியுடன் அவன் தூக்கில் தொங்குகிறான். அந்த திருப்தியை அவனிடமிருந்து சட்டத்தினால் பிடுங்க முடிகிறதா? அதை சட்டம் என்ன செய்கிறது? உஷாவும் மாலதியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மேடம், என் வரையில் பழியை தீர்த்து கொண்டால் போதும். அதற்கு விலையாக தண்டனை என்னும் பெயரில் என் கௌரவத்தை என்ன? உயிரை இழக்கக்கூட நான் தயங்க மாட்டேன் என்று கூறிய அவன் திரும்பி பஸ் ஸ்டாண்டை நோக்கி சென்றான். இவர்களின் பக்கம் அதற்கு பிறகு அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. உஷாவின் உடல் நடுங்கியது. பார்த்தாயா மாலதி, உன் செய்கையின் பயங்கர விளைவை நீ படிப்பை முடிப்பதற்குள் எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு வழிவகுத்து விட்டாய்! போடி பைத்தியம், இந்த மடையனால் என்னை என்ன செய்ய முடியும்? சும்மா போக வர மிரட்டி கொண்டே இருந்து நான் அவனுக்கு நடுங்கிக் கொண்டிருப்பது போல் கற்பனை செய்து கொள்வான். அதில் ஒரு திருப்தி அவனுக்கு, அவ்வளவுதான். நீ காரை ஸ்டார்ட் செய். எனக்கு பயமாக இருக்கிறதடி. எது உனக்கு பயம்? காரை டிரைவ் செய்வதா என்று மாலதி பரிகாசமாக கேட்டாள். மாலதி அந்த சூழ்நிலையிலும் விளையாட்டுத்தனமாக இருந்தது உஷாவுக்கு பெரும் அதிர்ச்சியாயிருந்தது. இவளுடைய தைரியத்தை உஷா உள்ளூர பாராட்டினாலும் அவளுக்கு திகிலும் கூடவே இல்லாமல் போகவில்லை. ஆனால் மாலதி அந்த இடத்திலேயே அந்த சம்பவத்தை மறந்துவிட்டவள் போல காணப்பட்டாள். உஷா காரை கிளப்பினாள்.